ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கற்பம் திருக்குமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ் வந்து நம்ம வந்து முகத்தில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் காட்டுறேன். ஏற்கனவே வந்து உங்களுக்கு வந்து த்ரெட்டிங் எப்படி பிடிக்கிறது, எப்படி வீட்லேயே வந்து சும்மா ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்ற வீடியோ வந்து உங்களுக்கு நான் முன்னாடியே அமைச்சிருக்கேன். நீங்கள் இப்போ வந்து இந்த வீடியோ வந்து ஃபேஸில் வந்து எப்படி வந்து த்ரெட்டை பிடிச்சி நம்ம வந்து ஐப்ரோவில் வந்து எடுக்கலாம், ஃப்ளக் பண்ணலான்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையானது த்ரெட்டு, சிசரு. இப்போ நம்ம வீட்டில் வந்து ஐப்ரோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேரில் வந்து பில்லோ வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்லரில் பார்த்திங்கன்னா சேர் இருக்கும். இப்போ இவங்களுக்கு வந்து கழுத்து வலிக்கக்கூடாதுன்றதுக்காக நான் பில்லோ வச்சுருக்கேன். இவங்க ஃபேஸ் பார்த்திங்கன்னா வந்து கண் வந்து கொஞ்சம் உள்ளே போயிருக்கும், நெத்தி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் வந்து இவங்களுக்கு வந்து எப்படி பண்ணலாம், நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஆனால் வந்து இதுலேயும் வந்து நம்ம எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், இதை பாருங்கள், இதோ இவங்க ஐப்ரோஸ் நல்லா திக்காக இருக்குது. இவங்க இப்போதும் வந்து என்கிட்ட வந்து பண்ணிப்பாங்க, இப்போ லாக்டவுன்றதுனால வந்து பண்ணுறதில்ல. கொரோனா டைம்ன்றதுனால வந்து இந்த மாதிரி வீட்லேயே வந்து நிறைய பேர் பண்ணிப்பாங்க. இது பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பவுடர் நம்ம தடவிக்கிறோம். பவுடர் தடவிக்கிட்டு ஷேப் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். த்ரெட்டு நான் திரும்ப உங்களுக்கு எப்படி சுற்றுறதுன்னு சொல்லி காட்டுறேன். அதே மாதிரி த்ரெட்டை வந்து லென்த்தாக வச்சுக்கோங்க, ஏன்னா வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது கிட்டக்கு வச்சு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து நம்ம வந்து அந்த நம்ம மேலே இருப்போம், அவங்க வந்து கீழே இருப்பாங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கிறோம். அவங்க கை பாருங்கள், நம்ம எப்படி பிடிக்கணும்னு சொல்லி லெஃப்ட் சைடு பண்ணும்போது ரைட் ஹேண்டை வந்து மேல் பக்கமும், லெஃப்ட் ஹேண்டு கையை வந்து நம்ம கீழே கண்ணுக்கிட்டவும் பிடிச்சி இழுக்கணும். நல்லா வந்து மேலே இழுக்கும்போது நல்லா மேல் பகுதியை வந்து கை வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சிக்க சொல்லணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஹேரும் கட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து செய்யறதுக்கும் ஸ்கின்னு வந்து த்ரெட்டில் வந்து மாட்டாது. நீங்கள் எந்த அளவுக்கு டைட்டாக பண்ணுறீங்களோ, டைட்டாக பிடிக்க சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஸ்கின்னு வந்து மாட்டாது. ஏன்னு கேட்டிங்கன்னா 40 இயர்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு வந்து லூஸ் டைப் ஆகிடும். அப்போ வந்து ஸ்கின்னு மாட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் நமக்கு த்ரெட்டில் மாட்டிடும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைட்டாக பிடிச்சிக்க சொல்லணும். இது ஆப்போசிட் சைடு. இப்போ நம்ம லெஃப்ட் சைடு ஐப்ரோ பண்ணும்போது நம்ம வந்து பின்னாடி பக்கமாக இருந்து தான் நம்ம பண்ணணும். ஏன்னா அந்த த்ரெட்டு வந்து முடி வந்து ஐப்ரோஸ் வந்து ஐப்ரோவில் இருக்க முடி வந்து அந்த த்ரெட்டு உள்ளே வந்து மாட்டும். அப்போ தான் அது கட் ஆகும் உங்களுக்கு. இந்த பாருங்கள் எப்படி நல்லா மாட்டி நம்ம எப்படி இழுக்கிறோம்னு சொல்லிட்டுன்னு. அப்போ வந்து த்ரெட்டிங் வந்து உங்களுக்கு வந்து நான் பொறுமையாக தான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இதுலேயே வந்து ஷேப் வச்சுக்கலாம். இவங்க வந்து திக்னஸ் வேணும்னு சொன்னாங்க, அதனால் கொஞ்சம் திக்காகவே பண்ணி விட்றேன் நான். தின்னாக வேணும்னா தின்னா அதுக்கேற்ற மாதிரி இன்னும் நீங்கள் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரே ஒரு லைன் மட்டும் ட்ரிம் மட்டும் பண்ணால் போதும். கீழே தான் வந்து ஷேப் எப்படி அவங்களோட ஐப்ரோ ஷேப் எப்படி இருக்கோ அதே மாதிரி மேலே மட்டும் லேசாக அந்த ஷேப் பிரகாரமே நம்ம போயிடணும். கீழே மட்டும்தான் நம்ம வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி வரும். கீழே எல்லா முடியும் நம்ம எடுத்துடணும். சைட்லேயும் அந்த ஷேப்னஸ் வந்து கரெக்டாக வர மாதிரி பார்த்து நம்ம வந்து ஒவ்வொரு முடியாக பார்த்து எடுத்துடணும். ஒவ்வொரு முடி கூட விட்டு போயிருக்கோம். இப்போ பாருங்கள், இவங்களுக்கு இந்த திக்னஸ்ஸே போதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து நான் முன்னாடி நிறுத்து நான் பண்ணுறேன். நான் முன்னாடி நின்றுட்டு தான் நம்ம பண்ணணும். இதை பின்னாடி நின்றுட்டு இதை பண்ண முடியாது, ஏன்னா அந்த முடி வந்து இந்த த்ரெட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம அந்த ஷேப்பு அந்த மேல் பகுதியில் மட்டும் ஐப்ரோஸோட மேல் பகுதியில் மட்டும் என்ன ஷேப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைனாக அந்த த்ரெட்டை வச்சு நம்ம ஷேப் பண்ணிட்டு போனோம். ரொம்ப வந்து ஐப்ரோ பண்ணால் ஃபேஸ் வந்து நல்லா ஆயிரும் உங்களுக்கு. இந்த மாதிரி ட்ரைனிங் வந்து நீங்கள் வந்து வீட்லேயே கூட வந்து பண்ணிக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட பண்ணிவிடலாம். வீட்லேயே நம்ம கற்றுக்கிட்டு பார்லர் வந்து கற்றுக்கிட்டு வீட்லேயே பண்ணும்போது என்ன பிரச்சனைனா நமக்கு வந்து வெளியில் வந்து ரெண்டுக்கு வந்து நம்ம வாடகை வந்து கடைக்கு வந்து வாடகை எடுக்க தேவையில்லை. நீங்கள் வந்து நம்மளோட ஃபோன் நம்பர்ஸை மட்டும் கொடுத்துட்டா போகுது. அக்கம் பக்கத்தில் இருக்க ஒரு வீடுகளே வந்து ஒரு 10 பேர் மாதம் வந்தாலும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வருமானம் தான் இது.
வீட்டிலே இருந்து நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா பார்லர்னு போனீங்கன்னா உங்களுக்கு டைமிங் வந்து நமக்கு சூட்டபிள் ஆகாது ஹவுஸ் ஒய்ஃப்க்கெலாம். அதே மாதிரி நம்ம கற்றுக்கிட்டது வந்து பிரயோஜனமாக ஆக்கிக்கணுன்றதுனால வந்து நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நாம் வந்து பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம வந்து ஒவ்வொரு முடியாக வந்து பார்த்து ஷேப் பண்ணணும். கண்ணுக்கு கீழெல்லாம் வந்து இருக்கும். நம்ம அந்த ஸ்கின் வந்து மாட்டாத அளவுக்கு அவங்கள வந்து கரெக்டாக டைட்டாக பிடிக்க சொல்லி அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். இவங்களுக்கு வந்து ஐப்ரோ வந்து கொஞ்சம் கம்மி தான், அதனால தான் திக்காக வேணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இவங்க ஐப்ரோஸ் வந்து கீழே தான் இருக்குது, அதனால் வந்து இந்த ஃப்ரண்ட்டு சைடு வந்து கீழே தான் வந்து இருக்கா மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் வந்து நம்ம கிராஸ் கட்டிங் மாதிரி கட் பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் முடி அவங்களுக்கு இல்லை, ஆனால் வந்து நான் பொதுவாக வந்து நான் மற்றவங்களுக்கு இருக்கும் அதனால் நான் பண்ணி காட்டுறேன். இது வந்து ஃபோர் ரெட்டு, ஃபுல்லாக வந்து நெத்திலேருந்து ஃபுல்லாக தலை வரைக்கும் பண்ணுறது வந்து ஃபோர் ரெட். இது இதையும் வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே இருக்க முடியெல்லாம் கூட போய் பளிச்சுன்னு ஆயிரும். அந்த இடமே நெத்தியும் உங்களுக்கு வந்து பளிச்சுன்னு ஆயிரும். ஐப்ரோஸ் கூட ஃபோர் ரெட்டும் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் கஸ்டமர்கிட்ட வந்து அந்த மாதிரி சொல்லிக்கலாம். இப்போ வந்து முனையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முடி வந்து லென்த்தாக இருக்கும், அதை வந்து நம்ம சிசர் வச்சு கட் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள் நீட்டாக இருக்குது. அவங்க திக்னஸ் இந்த திக்னஸ் போதுன்றதுனால இந்த திக்னஸோடு பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து க்ரீம் வந்து அப்ளை பண்ணுறோம். க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து மசாஜ் கொடுக்குறோம். என்ன தான் நீங்கள் ஐப்ரோ வந்து ரெகுலராக பண்ணாலும் கொஞ்சம் வலி இருக்கும், கொஞ்சம் வீக்கம் இருக்கும். வீக்கம்னா முடி எடுக்கும்போது ஒரு நாளுக்கு மட்டும், அதை போக்குறதுக்கு தான் இந்த வந்து மசாஜ். இந்த மசாஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். எப்போதுமே ஐப்ரோ பண்ண பிறகு நம்ம மசாஜ் வந்து ரெகுலராக வந்து கொடுக்கணும். அதான் கஸ்டமர் வந்து நமக்கு வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா அவங்க ஐப்ரோஸ் வந்து நல்லா வந்து செட்டப் ஆகிடுச்சு, அழகாகவும் ஆயிடுச்சு. ஐப்ரோ பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ஃபேஸ் கட்டுது. தேங்க்யூ.